வணக்கம் நண்பர்களே, இன்று பழந்தமிழ் இலக்கணம் சொல்லி செல்கிற விரவு பெயர்கள் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். விரவு பெயர்கள் என்றால் என்னவென்றால், உயர்தினை அகிரினை இரண்டிலேயும் வைக்கப்படுகிற ஒரே மாதிரியான பெயர்களை விரவு பெயர்கள் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். இருதினை சொற்கும் ஓர் அன்ன உரிமையின் திரிபு வேறுபடுவும் எல்லா பெயரும் நினையும் காலை தத்தம் மரபின் வினையொடு அல்லது பால் தெரிவு இலவே என்பது அந்த நூற்பா. இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், சிற்றூர்களிலே இருக்கிற நமது தாய்மார்களின் அன்பை பின்பற்றினால் இந்த நூற்பா மிக எளிதில் விளங்கிவிடும். அந்த தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்கள் வீட்டிலே பிறக்கிற பெண் குழந்தைக்கும் லக்ஷ்மி என்று பெயர் வைக்கிறார்கள். தாங்கள் வீட்டில் மிகுந்த அன்போடு வளர்க்கிற அந்த பசுமாட்டிற்கும் லக்ஷ்மி என்று பெயர் வைக்கிறார்கள். நூற்பாவின் நிறைவு வரி சொல்கிறது, வினையோடு அல்லது பால் திரிபு இலவே என்று. அப்படி என்றால் லக்ஷ்மி வந்திருக்கிறாள் என்று சொன்னால் அது பெண் குழந்தையை குறிக்கும். லக்ஷ்மி வந்திருக்கிறது என்று சொன்னால் அது வீட்டிலே இருக்கிற பசுமாட்டை குறிக்கும். எவ்வளவு அன்பு பொருந்திய இலக்கணம் பாருங்கள். அந்த பசுமாட்டையும் தாங்கள் வீட்டிலே வளர்க்கிற அக்னி உயிரினங்களையும் தங்களது குழந்தைகளிலே ஒன்றாக கருதி தங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த பெயரை வைத்திருக்கிறார்களோ அந்த பெயர்களையே அந்த உயிரினங்களுக்கும் வைத்திருக்கிறார்கள். அதுவும் மிக குறிப்பாக அந்த பசுமாடுகளோ வீட்டிலே வளர்க்கிற உயிரினங்களோ இறந்து விடுகிற போது அவற்றின் கால்களை கட்டி தலைகீழாக தொங்கவிட்டு இடையிலே ஒரு கழியை கொடுத்து தூக்கிச் செல்வார்கள். அன்றைக்கு நமது வீட்டில் இருந்த தாத்தாவும் பாட்டியும் சித்தப்பாவும் மாமாவும் சாப்பிடாமல் அந்த உயிரினத்திற்காக அழுது கொண்டிருந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி மிக அன்பு பொருந்திய ஒரு இலக்கணம்தான் விரவு பெயராக இருக்கிறது. எனவே நாம் பார்க்கிற சந்திக்கிற உயிரினங்களும் நமது நட்பில் நமது உறவில் ஒன்று என்று நினைத்து பெயர் பாராட்டி அன்பு பாராட்டி தமிழ் நெறியோடு வளர்ந்து வாழ்க்கையை பொருள் பொதிந்ததாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.